ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசை தோசை தமிழில் என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி இருக்குது ஓகேங்களா. மீந்து போன இட்லி வச்சு நம்ம என்ன செய்வோம், உப்புமா தான் செய்வோம் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வச்சு மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதாவது வந்து நம்ம சிக்கன் வச்சு தான் மஞ்சூரியன் செய்வோம் இல்லைங்களா. சிக்கனு அப்புறம் எக்கு ஃப்ரான் வச்சு செய்வோம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இட்லி வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், எங்கிட்ட மூணு இட்லி இருக்குது. அந்த இட்லியை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு அரை ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன், வந்து தனி மிளகாய்த்தூள், உப்பு உப்பு வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இட்லியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து உப்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து தனியா பவுட்ரு எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு. இப்போ வாங்க, நம்ம இட்லியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு ஓகேங்களா. ஒரு இட்லியை வந்து மூணாக போட்டுக்கலாம், மூணாக போட்டுட்டு நம்ம நடுவில் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அது மாதிரி மீதி இருக்கிற இட்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லியை வந்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸை வந்து இட்லி வந்து பீசஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும், மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து சேர்ந்த மாதிரி ஒட்டின்னு வந்துடும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம எல்லா இட்லியும் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், கலராதிங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம போட்ட உடனே கலரக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். சரி, இங்கே பாருங்கள், இட்லி வந்து இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஓகேங்களா. எண்ணெய் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இட்லியெல்லாம் நம்ம பொறிச்சி எடுத்துட்டோங்க ஓகே. சரிங்களா, நான் கொஞ்சமாக செய்கிறேன், இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால் தான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் ஓகேங்களா. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் சீரகம் வச்சுருக்கேன், சீரகம் வந்து தாளிச்சிக்கலாம். பொறிஞ்சிட்டு பொறிஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் காரம் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துப்போம், அதுவும் ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் காரம் மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கோம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ சாஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாசனை செம்ம சூப்பராக வருது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பொறிச்சி இட்லி அதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஸ்லோ பண்ணிங்கன்னா சிம்மிலேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். சிக்கன் டிக்கா மாதிரி தெரியுதா இல்லை இட்லி டிக்கா மாதிரி இருக்கான்றதே இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் வந்து வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.